ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம்ஸ் அண்ட் தமிழ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸாக புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு, அனிமி கிளாஷ் ஈவெண்ட். இது நம்ம பாசையில் சொல்லணும்னா மெடல்ஸ் ஈவெண்ட் கூட சொல்லலாம். இந்த ஈவெண்ட்டில் தான் புதுசாக ரெண்டு சீசனல் ட்ரூப்ஸ் வரப்போகுது, குயினுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வரப்போகுதுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறக்கு மட்டும் லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இப்போ வாங்க போகமா. ஓகே நண்பர்களே, இந்த ஈவெண்ட் வந்ததும் நம்ம பேஸில் விசார்ட் ஒண்டர் அப்படின்னு ஒன்று வந்துடும். இதை டச் பண்ணி உள்ளே போனோன்னா இந்த மாதிரி நாலு பாயிண்ட் காட்டும். இந்த நாலு பாயிண்ட் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஒவ்வொரு மெடல்ஸ் ஈவெண்ட்லையும் ஏதாவது ஒன்று கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு தானே ரிவார்டை கலெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம என்ன கலெக்ட் பண்ண போகிறோம்னா, கிறிஸ்டல், மேஜிக்கல் கிறிஸ்டல் தான் கலெக்ட் பண்ண போகிறோம். இந்த மேஜிக்கல் கிறிஸ்டல்ஸை கலெக்ட் பண்ண தான் ஒவ்வொரு டயராக கம்ப்ளீட் ஆகி அதில் கிடைக்கிற மெடல்ஸு ஓர்ஸ்லாம் நம்மளால் ஃப்ரீயாக கலெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் நம்ம ஃப்ரீயாக கலெக்ட் பண்ணுற மெடல்ஸை வச்சு தான் ட்ரேடர் ஷாப்பில் போயிட்டு எக்யூப்மெண்ட் ஆகட்டும், இல்லை ஸ்டாச்சு ஆகட்டும், ஓர்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே வாங்க முடியும். நெக்ஸ்ட், இந்த ஈவெண்ட்டில் கிடைக்கிற சீசனல் ட்ரூப்ஸை எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்தால் அன்லாக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜிக்கல் கிறிஸ்டல் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் எடுத்துச்சுன்னா இந்த மெக்காவை அன்லாக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், நம்ம ப்ரூம் விச்சு அன்லாக் பண்ணுறதுக்கு நம்ம 3000 மேஜிக்கல் கிறிஸ்டல்ஸை கலெக்ட் பண்ணிக்கணும். சரி ஓகே, இந்த மேஜிக்கல் கிறிஸ்டலை கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மல்டிபிள் பேட்டில் அட்டாக் பண்ணணும். அட்டாக் போகும்போது எங்கே இருக்கும்னா, விசா டவர் மேலே இருக்கும். இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் 100 தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, போக 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 150-200 கூட ஆகலாம். சரி ஓகே, இந்த ஈவெண்ட் ஸ்டார்டிங் டைமில் நம்ம ஒரு அட்டாக் போயிட்டு வந்தோம்னா எவ்வளோ மேஜிக்கல் கிறிஸ்டல்ஸ் கிடைக்கும்னா 300 வரைக்கும் கிடைக்கும். அப்புறம் என்ன மாதிரி பட்ட ஃப்ரீ டூ ப்ளே பிளேயர்ஸ்களுக்குலாம் இந்த ஈவெண்ட்டில் எவ்வளோ மெடல்ஸ் கிடைக்கும்னா 3100 மெடல்ஸ் கிடைக்கும். போனஸாக 650 மெடல்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஷைனி ஓர் எவ்வளோ கிடைக்கும்னா 5000 ஷைனி ஓர் கிடைக்கும், 4000 க்ளோரி ஓர் கிடைக்கும், ப்ளஸ் சாரி தப்பாக சொல்லிட்டேன், 4000 இல்லை 400 க்ளோரி ஓர் தான் கிடைக்கும். 30% ட்ரைனிங் போஸ்ட்டும் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் ஈவெண்ட் பாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 5500 ஷைனி ஓர் கிடைக்கும் எக்ஸ்ட்ராவாக, 600 க்ளோரி ஓர் கிடைக்கும் எக்ஸ்ட்ராவாக, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக 80 கேரி ஓர் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. சரி ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஈவெண்ட்டில் கிடைக்கிற ரெண்டு சீசனல் ட்ரூப்ஸை பற்றி பார்க்கலாம். ஒன்று பேர் மெக்கா, இன்னொன்று வந்து ப்ரூம் விச்சு. இந்த ரெண்டு சீசனல் ட்ரூப்ஸை பற்றி எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த அப்டேட்லாம் லீக் ஆகிட்டு. அதனால் இந்த ரெண்டு சீசனல் ட்ரூப்ஸை பற்றி மேலோட்டமாக பார்த்துட்டு எக்யூப்மெண்ட் பக்கம் ஓடிடலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு மெக்காவை பற்றி பார்த்துடலாம். ஏற்கனவே இவனை ஈவெண்ட்டை யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, அதனாலவே தெரிஞ்சிருக்கும் இவனோட ஃபேவரட் டார்கெட் வந்து டிஃபென்ஸ் தான். ஆனால் வால்ஸை எவ்வளோ ஸ்பீடாக அடித்து உடைக்கிறானோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக டிஃபென்ஸை கிளியர் பண்ண மாட்டான். இவனோட ஹவுசிங் ஸ்பேஸ் எவ்வளோனு பார்த்தீங்கன்னா வெறும் 10 தான். அதனால் இவன் ஸ்பின் ட்ராப்பில் கூட பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட், செகண்ட் ட்ரூப்ஸான ப்ரூம் விச். இந்த ப்ரூம் விச் தான் ரொம்ப பவர்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரூம் விச்சோட ஃபேவரட் டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசா டவர். ஸோ விசா டவரை இறக்கி விட்டதுமே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் பக்கத்தில் டிஃபென்ஸ் பில்டிங் ஏதாவது பில்டிங்ஸ் இருந்தாலும் அது ஒரு மாதிரி கொப்பளிக்குது, பபுள்ஸ் மாதிரி, அது போய் பக்கத்தில் உள்ள டிஃபென்ஸையோ இல்லை பில்டிங்ஸையோ கிளியர் பண்ணிடுது. ஸோ இந்த அனிமி கிளாஷ் ஈவெண்ட்டை ஸ்பீடாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரூம் விச்சாக அன்லாக் பண்ணியிருக்கேன். அன்லாக் பண்ணதுமே இதை வச்சு டகடகடகன்னு அட்டாக் பண்ணி முடிச்சிடலாம், ஏன்னா விசா டவரில் தான் நம்மளுக்கு மேஜிக்கல் கிறிஸ்டல் கிடைக்குது. ஸோ இந்த ப்ரூம் விச்சை டெப்ளை பண்ணதுமே நேராக விசா டவர் போய் கிளியர் பண்ணிடும். ஸோ நமக்கு ஈஸியாக மேஜிக்கல் கிறிஸ்டல் கிடைச்சிரும். சரி, நெக்ஸ்ட்டு குயினோட எக்யூப்மெண்ட் பற்றியும் பார்க்கலாம். ஓகே நண்பர்கள், இந்த குயினோட எக்யூப்மெண்ட் பேர் என்னென்னா மேஜிக்கல் மிரர். இது லெவல் 1 இருக்கும்போது ஒரே ஒரு குயின் மட்டும் தான் க்ளோன் ஆகும். அப்படி க்ளோன் ஆகிற குயின் வந்து எவ்வளோ செகண்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 20 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெண்டு குயின் எப்போ க்ளோன் ஆகும், எந்த லெவலில் க்ளோன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெவல் 18 தான் ஆகும். அந்த க்ளோன் ஆகிற குயினும் 25 வரைக்கும் தான் இருக்கும். இந்த 1வது லெவல்லேருந்து லெவல் 18 வரைக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்கும்னா, க்ளோன் டிபிஎஸ்ஸு, க்ளோன் ஹெல்த்து, அதுக்கப்புறம் ஹெல்த் ரெக்கவரி, இது மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமே தவிர வேறு எதுவுமே இன்க்ரீஸ் ஆகாது லெவல் 1லேருந்து லெவல் 18 வரைக்கும். லெவல் 27 நமக்கு எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 செகண்ட், மொத்தம் 30 செகண்ட் கிடைக்கும். மற்ற இடப்பட்ட கேப்புக்குள்ளே நான் சொன்ன மாதிரி க்ளோன் டிபிஎஸ்ஸு, க்ளோன் ஹெல்த்து, அதெல்லாம் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரி ஓகே, இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நம்ம குயினுக்கு ஃப்ரோசனும் வச்சுருக்கோம், மேஜிக்கல் மிரரும் வச்சுருக்கோம். அந்த டைம் குயினோட எபிலிட்டி யூஸ் பண்ணால் க்ளோனார குயினுக்கு வந்து ஃப்ரோசன் இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக எனக்கும் இருந்துச்சு, அதை க்ளியர் ஆகிற மாதிரி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் குயினுக்கு ஹீலர் பப்பட்டும் மேஜிக்கல் மிரரும் வச்சு யூஸ் பண்ணால் க்ளோன் ஆகிற குயினுக்கு வந்து ஹீலர் சப்போர்ட் பண்ண தான் செய்யுது. குயினுக்கு மேஜிக்கல் மிரரும் ஃப்ரோசன் ஆரோவும் வச்சு யூஸ் பண்ணப்போ க்ளோன் ஆகிற குயினுக்கு ஃப்ரோசன் ஆக்டிவேட்டாக ஆச்சுன்னா நல்லா இருந்திருக்கும், செமையாக இருந்திருக்கும். இப்போ நம்ம குயினுக்கு ஃப்ரோசன் ஆரோவும் இன்விசிபிளுக்கு பதிலாக க்ளோன் எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு சிங்கிள் இன்ஃபோர்னும் பிடிச்சிட்டு அப்போ குயினோட எபிலிட்டி கொடுக்குறோன்னா 1 செகண்ட் தான் இன்விசிபிள் ஆகும். ஸோ அதனால் மறுபடியும் நம்ம குயினை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த எக்யூப்மெண்ட் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க முடியும். அப்புறம் இன்னொரு ஐடியாவும் தோணுச்சு, குயினுக்கு வந்து ஆங்கிரி ஜெல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பெட்டுக்கு டக்கு டக்குன்னு ஒரு சைடில் உள்ள டிஃபென்ஸ் பில்டிங்கெலாம் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு சைட்லேருந்து ரூட் ரைடர் ஸ்பேம் பண்ணி கூட அட்டாக் பண்ணலான்னு தோணுது. சரி, எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலான்றே.
ஓகே கைஸ், இந்த அனிமி கிளாஷ் ஈவெண்ட், அதாவது இந்த மெடல்ஸ் ஈவெண்ட்டை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ட்ரேடர் ஷாப்பில் எல்லோரும் கண்டிப்பாக இந்த எக்யூப்மெண்ட்டை வந்து வாங்கிக்கோங்க. இதுக்கு பதிலாக இந்த ட்ரேடர் ஷாப்பில் வந்து ஒரு ரெண்டு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் ஒரு டெக்கரேஷனாக ஸ்டாச்சுவானு தெரியல, அதுலேயும் ஒரு ஜெயிண்ட் டெக்கரேஷன், அது பேர் கவாய் ஜெயிண்ட்னு ஒன்று. பார்க்குறதுக்கு கொஞ்சம் தினசு தினசாக அங்கிட்டு இங்கிட்டும் மறையுது மாறுது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு 3500 கொடுத்து வாங்கிடாதீங்க, வேஸ்ட்டாக போயிடும். எக்யூப்மெண்ட் வாங்குங்க, இல்லைனா வருத்தப்படுவீங்க பின்னாடி. அப்புறம் இன்னொரு டெக்கரேஷனும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, அந்த செரின்னு ஒன்று இருந்துச்சு, அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு போயிடணும். நமக்கு என்ன தேவை, எக்யூப்மெண்ட் வாங்கணும் வாங்கிடணும், அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஓர்ஸ் வேணும், அதையும் வாங்கி அப்கிரேட் பண்ணிவிட்டு அட்டாக் பண்ணிட்டு போயிடணும். இல்லை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நான் வாங்கி குடும்பம் நடத்த போகிறேன் அப்படின்னு நினச்சினாலும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கடைசியாக எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு 1001 ஜெம் இல்லைன்னு நினச்சி வருத்தப்பட போகிறீங்க, அதனால தான் சொன்னேன். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ல அப்டேட், ஈவென்ட், சேலஞ்ச், அட்டாக் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம கேம் சேனல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நல்லா பிடிச்சோம். நெக்ஸ்ட் இது மாதிரி உள்ள சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடைபெறுவது நான் உங்கள் நண்பர் பரட்டா.